Hi guys, welcome back to my YouTube channel. So, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா வந்து again ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். Actually தீபாவளி வேற வர போகுது. So, அதனால வந்து ஏதாச்சும் festival wearsல வந்து காட்டலாம்னு தான் வாங்கிருக்கேன். And இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே என்னோட தீபாவளி கலெக்ஷன் தான். கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். And இப்போ நான் வாங்கிருக்க எல்லா Dresses உம் Meesho னு ஒரு ஆப்ல தான் வாங்கிருக்கேன். அதுல வந்து நிறைய Dressesலாம் இருக்கு. And அந்த ஆப் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தீபாவளி வந்து நான் ஆன்லைன் ஷாப்பிங்லேயே முடிச்சிட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குர்த்தி தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி என்கிட்ட குர்த்தீஸ்லாம் எதுவுமே இல்லைனால ஸோ குர்த்தீஸ் வாங்கலான்னு வாங்கியிருக்கேன். அண்ட் இது சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து ஷைனினாக இருக்குது. அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து சண்டேரி சில்க்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூப்பராக இருந்துச்சு, உள்ளே வந்து லைனினோடு வந்து கொடுத்துருக்காங்க, அதான் சூப்பராக இருந்துச்சு. அண்டு ஃப்ரண்டில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சிம்பிளாக தெரிஞ்சவங்க ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குர்த்தீஸ்லாம் போட்டு போடலாம். அண்ட் இது வந்து குர்த்தா வரும் ப்ளஸ் பேண்ட்டும் வரும், அதான் சூப்பரான விஷயம். ஸோ ஒரு பேண்ட் வந்து இருக்கும். அண்ட் பாட்டம்லாம் அதே டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட்டும் வருது. ஸோ பேண்ட்டு வந்து சூப்பராக தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை. அண்ட் ஷாலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷால் நார்மலான ஷால் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அண்ட் இதோட பாட்டம்லேயும் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து 985 ருபீஸ்க்கு இந்த ட்ரெஸ் தான். ஸோ காய்ஸ், செகண்ட் நான் வாங்கின ட்ரெஸ் வந்து இன்னொரு ஒரு குர்த்தி. அண்ட் இது வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு டார்க் பிங்க் கலர் ஷேடில் இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஷைனினாக இருந்துச்சு. ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஷைனினாக இருந்துச்சு. அண்ட் ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லைக் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நான் எல் சைஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் ப்ளஸ் இதுக்கு வந்து பேண்ட்டும் வரும். ஸோ அதே கலரில் ஒரு பேண்ட். ஸோ பேண்ட்டு குர்த்தி மட்டும்தான் வரும், ஷால் வராது. ஷால் நான் தனியாக தான் வாங்கினேன். அண்டு இது சூப்பராக இருந்துச்சு. இதோட மெட்டீரியல் வந்து சில்க் பிளெண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. அண்ட் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. கண்டிப்பாக இது வந்து நான் உங்களுக்கு வாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏதாச்சும் கோவிலுக்கெல்லாம் போகிறீங்கன்னா இதை கண்டிப்பாக போட்டு போகலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 625 ருபீஸ்க்கு நான் வந்து இது வாங்கினேன். அண்டு குர்த்தியும் பேண்ட்டும் சேர்ந்து தான் வந்து. ஸோ காய்ஸ், நான் நெக்ஸ்ட்டு வாங்கின ட்ரெஸ் வந்து ஒரு ஷாராரா செட் தான் நான் வாங்கினேன். ஒரு டார்க் ப்ளூ கலரில் அந்த ட்ரெஸ் வாங்கினேன். அண்ட் இது வந்து செம்ம கிராண்டாக இருந்துச்சு. அண்ட் நான் இதை ஸ்டிச் பண்ணி வரணும்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து ப்ராடக்ட் ரிசீவ் ஆன உடனே அது வந்து ஸ்டிச் ஆகலை. ஸோ ஸ்டிச் பண்ணி அவங்க வந்து சென்ட் பண்ணலை. ஸோ அந்த ரீசன்னால் நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். பட் ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. பேண்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து நெட் இருந்துச்சு, உள்ளே வந்து கிளாத் இருந்துச்சு. அண்ட் ஷால் வந்து கொடுத்துருந்தாங்க, ஷாலும் நெட்டில் தான் இருந்துச்சு. அண்டு அந்த டாப் வந்து நல்லா வந்து கிராண்டாக இருந்துச்சு, சூப்பர் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப வந்து மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு பிடிக்குமானு தெரியல, பட் அப்படி தான் இருந்துச்சு. அண்டு அது ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த ரீசன்னால் வந்து அது வந்து நான் வந்து ரிட்டர்ன் போட்டுட்டேன். பட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 1603 ருபீஸ். அண்ட் அதோட மெட்டீரியல் வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல். ஸோ ஓவரால் அந்த ட்ரெஸ் வந்து ஓகே, நார்மலாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஸோ காய்ஸ், நான் நெக்ஸ்ட்டு வாங்கின ட்ரெஸ் வந்து ஒரு அனார்காலி கவுன் வாங்கினேன். இது வந்து அனார்கலி கவுன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, ஒரு எம்ப்ராய்டி பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து நான் ஸ்டோன் ஒர்க் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா ஸ்டோன் ஒர்க் கிடையாது, நான் வந்து பிக்சரில் அப்படி தான் இருந்துச்சு. நல்லா வந்து சூப்பராக ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது ஸ்டோன் ஒர்க்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க. அண்ட் பின்னாடி வந்து நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலான நாட் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு கையில் கூட அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. கை மட்டும் கொஞ்சம் லிட்டில் பிட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், எப்படி தெரியும், இப்படி தான் தெரியும். அண்டு
இங்கெல்லாம் எதுவும் ட்ரான்ஸ்பரண்டாலாம் இல்லை, இங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, நானே வந்து ஆல்டர் பண்ணி தான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ காய்ஸ், தட்ஸ் இட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.